ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிபியூவில் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் ஸ்க்ரீன் வந்து பாஸ் ஆகணும். டெஸ்ட் வந்து பாஸ் ஆனால் தான் அடுத்த ஸ்டேஜ் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகும். ஸோ இது வந்து போஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சிபியூ சுவிட்ச் ஆன் பண்ணுற டைம்லேருந்து பாருங்கள் டிஸ்பிளே வரும். இந்த டிஸ்பிளே வர்றதுக்கு முன்னாண்ட மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். பயாஸ்னு ஒரு ரீட் ஒன்லி மெமரி இருக்கும், ரோம். அந்த பயாஸுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், எல்லா ஹார்ட்வேர்ஸும் ப்ராப்பரான கனெக்ஷனில் இருக்கா, ப்ராப்பரான ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து அந்த சிப் செட்டோட மதர் போர்டில் சிப் செட் இருக்கும், அந்த கண்ட்ரோலரோட ப்ராப்பராக கனெக்ஷனில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஸ்க்ரீன் வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போஸ்ட்டுன்னு சொல்கிறது. அடுத்த ஸ்டேஜ் வந்து போஸ்ட் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகும். அடுத்த ஸ்டேஜில் மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், இதுமாரி போஸ்ட் ஸ்க்ரீன் வந்து பாஸ் ஆகிடுச்சு, நீங்கள் அடுத்து வந்து ரேம் கிட்டே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், ஓஎஸ் வந்து லோட் பண்ணிடு அப்படின்னு மைக்ரோ ப்ராசஸர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இந்த ஸ்க்ரீனில் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும், இதில் வந்து ரெஸ்ட் ஆகும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பூட்டிங்னு சொல்கிறது. இதை வந்து பூட்டிங், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் பாஸ் பண்ணி ஓஎஸ் வந்து லோட் ஆகும். மெம்மரியில் வந்து ஓஎஸ் வந்து லோட் ஆகும். இந்த ஸ்டேஜுக்கு பூட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர் சப்போர்ட் இன்ஜினியர்லாம் டெக்னிக்கலாக நீங்கள் பெரிய கம்பெனிஸ் போகிறப்ப நீங்கள் வந்து டெஸ்ட்டு ரிப்போர்ட் எழுதுகிறப்ப ஃபெயிலியர் ஓஎஸ் பூட் ஆகலை அப்படின்னா பிஃபோர் போஸ்டிங்கில் எரர் வருதா இல்லை ஆஃப்டர் போஸ்டிங்கில் எரர் வருதான்னு இந்த டெஸ்ட்டு எழுதுகிறப்ப டெக்னிக்கலாக நீங்கள் எழுதணும். ஸோ இது தெரிஞ்சாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஹார்ட்வேரில் வந்து ஐடியா இருக்குதுன்னு உங்களை கம்பெனியில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டு போஸ்ட்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், பூட்டிங்கிறது ஓஎஸ் லோடட் இன்டு மெம்மரி ரேம், அந்த ஸ்டேஜுக்கு பேர் பூட்டிங். பவர் ஆன் பண்ணுற ஸ்டேஜில் சிபியூ பவர் ஆன் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஸ்க்ரீன் பாஸ் ஆகணும். போஸ்ட் ஸ்க்ரீன் பாஸ் ஆன உடனே ஓஎஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகும். ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் கேரி பண்ணும், ஓஎஸை கேரி பண்ணி இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு, அதாவது லாகின் ஸ்க்ரீனுக்கு.